அட ராவன் லாரி ஃபுல்லாக பேரலாக ல வந்திருக்கான் என்ன ஒரு மாதிரியா பார்க்கறான் இவங்கட்ட டாக்குமெண்ட்டு கேட்போமா வேணமா டேய் நான் போலீஸ் ர டாக்குமெண்ட் எடுக்கறேன் ஓகே டாக்குமெண்ட் வாங்கியாச்சு திருப்பி கொடுன்னு திமிரா பேசுகிறான் டாக்குமெண்ட் ஏறிச்சிரவும் என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான் டேய் தப்பிச்சு ஓடறடா அட பாவி நார பைல செக் பண்றதுக்கு முன்னா ஏங்கடா வண்டி எடுத்து ஓடறான் அவன் சரி வேன்ல ஏறி வந்து சேஸ் பண்ணி பிடிக்க சொல்றாங்க ஐயோ வேன்ல எப்படி யாராவது தெரியலையே டேய் உள்ள ஏப்றா வர்றது ஓ இப்படி தான் வரணுமா சரி இங்கேதான் காட்டுதே சாவியான் பண்ண முடியல ஏன் பண்ண முடியல ஓ ஃபர்ஸ்ட் சைரன் போடணுமா சைரன் போட்டாச்சு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ போக வேண்டியது தான் எந்த பக்கம் போனான்னு தெரியே ரேட்டு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் யார் அவன் சுச்சுவேஷன் மியூசிக் போட்டுட்ருக்கான் ரேடியோலிட்டே ஆஃப் பண்ணுறதை ஃபஸ்ட் ஓகே ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அந்த பக்கம் சிம்பிள் கார்டு தான் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்க்கலாம் ஓகே நான் அவங்ககிட்ட வந்துவிட்டேன் பிக்களி பையன் ஒரு டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு போல அதுலேருந்து புகை வந்துட்டு இருக்கு ஆ நேரம் இடிச்சிருப்பேன் அவனை அடிக்க டமல் ஓரமாக போடான் அவ்வளோதான் இப்போ புரியுதாடா நான் யாருன்னு என்கிட்டே அவன் தப்பிச்சு போனான்னு பார்க்கறேன் யார் தெரியுமா நான் ஓகே தப்பிச்சு போகணும் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் நான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் ஓகே அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டேன் இப்போ வண்டியை திருப்பிக்கிட்டு நம்ம போக வேண்டியதுதான் ஆனால் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இது வந்து என்னை பண்ண சொல்லலை ஆனால் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால இந்த கடமை எனக்கு இருக்குது இங்கே வந்து ஒரு டிராஃபிக் இருக்குங்க இப்போ அவனை சேஸ் பண்ணி பிடிச்சான் பார்த்தீங்களா அப்போ அவன் வண்டி வந்து குறுக்கால மாட்டிச்சு இதனால் பெரிய டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லாரி எடுத்து ஓரம் விட்டுட்டு வர போகிறேன் ஓகே ஓரம் விட்டுறலாம் கெட் லாஸ்டா ஏண்டா உங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு நினச்சா என்ன போய் தொலைங்கிறான் அவன் என்னத்த சொல்ல சொல்லுங்கள் நான் நல்லது தாண்டா நினச்சேன் நீங்கள் இதாண்டா என்னை திட்டுறீங்க நான் என்னடா பண்றது சரி இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வார்மா விட்ருவோம் வார்மெல்லாம் கரெக்டாக பார்க் பண்ண வேணாம் அந்த நாய் இதெல்லாம் இவன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு மேட்டில் ஏற்றி விட்டு வந்துடுவோம் ஓகே நான் ஒரு மேட்டை பார்த்துருக்கேன் இதில் ஏற்ற முடியாதானே பார்க்கலாம் இந்த லாரியை ஓட்டினவன் ஒரு நூப்பு டிரைவர் பிளட்டி ஐஎம் ப்ரோ டிரைவர் ப்ரோ பிளேயர் இவனும் பிளகா பசங்களால நான் ஈஸியா புடிச்சிருவேன்டா என்கிட்டே தப்பிச்சு போக பாக்குறேன் நான் பியூரோ தாருமாற ஓகே இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அங்க யாரோ ஒருத்தர் பேரிகிட போட்டிருக்காங்க எனக்கே தெரியாம ம் நான் என்ன பண்றது நான் ப்ரோ டிரைவர் தான் அங்க எப்பவுமே சின்ன ஸ்கிராச் கூட ஆக மாட்டுவேன் இந்த வாட்டி தான் என்னென்ன முன்னாடி இருக்கு கண்ணாடி உடஞ்சிச்சு சரி விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே பார்ட்ரு போஸ்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இறங்கிடுவோம் டே அக்யூஸ்ட் தரதலை வாயிலே இறங்கி போடா செல்லுக்குன்னு சொல்ல முடியாது அவனால் நாம தான் கூப்பிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கால் வரும் அதான் அட்டன் பண்ணிடும் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ப்ரொமோஷன் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இமிடியட் ப்ரொமோஷன் நினைக்கிறேன் ஆனால் அப்படிலாம் இல்லை ஏதோ ரிபல்ஸ் வந்து சாமியில் பக்கம் இருக்கானுங்களாம் அந்த இடத்துக்கு சர்ஜன் கார்வி லோசன் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்களாம் அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே வரல அதனால அந்த இடத்துக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க உடனே ஒரு ஃபேக்ஸ் லெட்டரும் வந்துருச்சு ஓகே அந்த லெட்டர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஷாமில் அங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நாம வேற இது கண்ணாடியெல்லாம் வேறு உடச்சிட்டோமே இந்த கண்ணாடியெல்லாம் வேறு ரெடி பண்ணணும் வேறு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா வேறு எதுவும் டேமேஜ் ஆகல இது வந்து வண்டி ஓடும் வண்டி கண்ணாடி ஓடஞ்சா ஓடாதன்னலாம் இல்லை வண்டி கண்ணாடி நான் ஏன் சரி பண்ணுறேன்னா வண்டி கண்ணாடி உடஞ்சா வண்டி ஓட்டக்கூடாது அதனால் ஒரு போலீஸா நானே தப்பு பண்ணக்கூடாதுன்றனால வண்டி ஐம்பது நாள் கொடுத்து சரி பண்ணிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நேராக அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் அந்த இடத்துல தான் எல்லாம் இருக்கானுங்களாம் அந்த இடத்துல தான் அந்த சர்ஜென்ட்டோட கனெக்ஷனும் லாஸ்ட் ஆச்சு அவர் எங்களுக்கு எந்த கான்டாக்டுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்க்கணும் உள்ள தான் நடந்திருக்குன்னு அங்கே ஏதோ சிம்பிள் காட்டுதே நானும் போய் பார்க்குறேன் என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்டல் கொடுத்துருக்காங்க சூப்பரு ஃபோடு வேறு லெவலு இது வரைக்கும் நம்ம கன்னே இல்லாமல் தான் இருந்திருக்கும் போல் நம்மளுக்கு கன்று கிடச்சிருச்சு ஓகே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இது நல்ல ஒத்துழைப்புக்கான ஒரு தொடக்கமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆயா இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய கன்னாக வச்சிருக்கானுங்க இப்போ இறங்க தான் ஓகே இறங்கியாச்சு

சி ஏன்னா ஒரு ஏகே பாட்டி சோழன் கொடுத்துருக்கலாம்ல இன்னங்க கண்ணு முடிச்சிட்டான் ஓகே நம்மளை காப்பாற்றிட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு போல பேர் ஜூரிஜி பெட்ரோவா எப்பா நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா ஓகே நம்ம செத்துட்டோம்னு நினச்சி அங்கே இருக்க ரெபல்ஸ் எல்லாம் போயிட்டானுங்களாம் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி ஒரு போலீஸ் குரூப் வந்திருக்கு நம்மளை காப்பாத்திட்டாங்க தலையில அடிபட்டு இருந்தாலும் ஆனா ஒரு பேட் நியூஸ் என்னன்னா சோரக்கின்னு சொல்லி ஒருத்தர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா நிறைய வந்து கன்ஸு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கிங்டம் ஆஃப் இற்கை என்ற ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு கடத்திட்டு வராங்களாம் இதுக்கு புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படி போடு அதாவது என்ன ரூல்ஸ் தெரியுமா கிங்டம் ஆஃப் இருந்து யார் கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்கள உள்ள அலோவ் பண்ணக்கூடாதான் ஓகே இவர் வந்திருக்காரு இவர் எந்த ஊருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம் நான் பேரெல்லாம் செக் பண்ண மாட்டேன் நீ ஃபர்ஸ்ட் எந்த ஊருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு நீ வந்து லக்கேஜ் வச்சிருக்க நீ கிங்டம் ஆஃப் இருந்து வந்திருந்தேன்னா அப்படியே வெளியே போக வேண்டியதுதான் இதை பாருங்க கிங்டம் ஆஃப் எர்க்கை ஸோ சார் சார் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சரி நான் உங்களை உள்ளே அனுப்ப மாட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல என்னோட கடமை உங்கள் எல்லாத்தையும் நான் செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது ஆயுதம் வச்சுருதுங்க நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் ஓகே ஃபஸ்ட் வந்து எங்கள் ரூல்ஸை பார்த்துக்கோங்க கிங்டம் ஆஃப் இற்கையிலேருந்து யாராவது கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களை அப்படியே வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு தான் ரூல் போட்டிருக்கு இங்கே பாருங்க கூட்ஸ் இருக்கா இவர் அப்படியே வெளியே அனுப்பணும் அதுக்கு முன்னாடி இந்த கூட்ஸில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஏன்னா இவன் வந்து கன்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் இவன் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி அதனால இவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அதனால தான் எதுக்கும் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் நானும் அல்ட்ரா ஒயிலட் எல்லாம் போட்டு பார்த்தேன் எதுவும் தெரியல இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுலேயும் தெரியல பயப்போட தான் இருக்கான் போல் எதுலேயுமே எதுவுமே இல்லை எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த ரூல்ஸு தான் கிங்டம் ஆஃப் ஃபர்கேலிருந்து யார் கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அவங்களை அப்படியே வெளியே அனுப்பணும் அதனால் தலைவருக்கு ஒரு டென்னிட போட்டு சார் விளையாக்கிழமை சார்னு கொடுத்தாச்சு என்னை மன்னிச்சிருங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இந்த ரூல்ஸெலாம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வாங்க அப்படி இல்லைனா நீங்கள் போயே ஆகணும்னா எந்த பொருளும் எடுத்துகிட்டு வராமல் வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வண்டி வந்திருக்கு கலர் வண்டி இந்த வண்டி எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி வந்த வண்டி மாதிரியே இருக்குது இதை தான் நம்ம சேஸ் பண்ணி போய் பிடிச்சோம் ஆனால் இந்த மாதிரி நிறைய வண்டி ஊருக்குள்ளே இருக்கும்ல அதனால் இதெல்லாம் சந்தேகப்படுறாங்கண்ணா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் சார் கொஞ்சம் தள்ளுங்க ஆ எதுவும் பண்ண மாட்டேன் கவலைப்படாதீங்க ஏதாவது இருந்துச்சேன்னா மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வேறு எங்கேயும் இல்லை எந்த பாம்பு சிம்பளும் போடல எதுவும் வெப்பன்ஸ் இல்லை எதுவும் ஒழிச்சு வைக்கல நல்ல பயலாக தான் இருக்கான் போல் சரி முன்னே எதுவும் இல்லை பின்னாடி என்ன தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இங்கேருந்தே பார்க்க முடியாதா கண்ணாடி வச்சிருக்காங்க எனக்கு தெரியலையே சரி சைட்லலாம் ஒரு ஆட் செக் பண்ணிக்கலாம் இங்கேயும் இல்லை ஓகே சார் நீங்கள் நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுங்க எதுவும் தெரியல இதுநாடா ஓ மண்ணுக்குள்ளே எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு வந்தால் எங்களுக்கு தெரியாதோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்க போகிறேன் இதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு என்ன எடுக்க முடியல வாட் ஆ மண்ணு போகிறேன் இது ஒரே தான் எடுக்க முடிஞ்சி ஆனால் மண் எடுக்க முடியலிங்க கீழே ஏதோ டேமேஜ் ஆகிற மாதிரி காட்டுது ஒரு வண்டி டேமேஜ் ஆகுதோ வண்டியும் டேமேஜ் ஆகலையே இந்த மண்ணெண்ண எடுத்தாகணும் ஓகே மண் எடுத்தாச்சு ஓகே உள்ள ஒன்றும் இல்லை சரி இந்த இடத்துல கொஞ்சம் மண் இருக்குது இதையும் எடுத்து பார்ப்போம் இதுலேயும் ஒன்றும் இல்லையே பாவான் தான் போகல இவன் மண்ணெல்லாம் திருப்பி எடுத்து வச்சுருவோம் என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான் சார் இருங்க சார் உங்கள் மண்ணெல்லாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் எடுத்து மேலே போட்டோம் ஓகே அவர் பயந்துட்டு கிளம்பிட்டாராம் நமக்கு வந்து ஐம்பது டாலர் ஃபைன் போட்டாங்க நம்ம பயம் உறுதிட்டோன்னு சொல்லி ஓகே இருந்துட்டு போகுது சரி விடுங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மீலிஸ் இப்ரீவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு இவராச்சி இன்றைக்கி வந்து கரெக்டாக இது வாங்கிட்டு போகிறாரான்னு பார்க்கலான்னு பார்த்தா எக்ஸ்பைரி டேட்டு தப்பாக இருக்குது பாஸ்போர்ட் நம்பரு கரெக்டாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுங்க சந்தேகமாக இருக்கே சார் உங்கள் மொகரியாக காட்டுங்க இன்னும் இதில் தாடி இருக்குது உங்களுக்கு தாடி இல்லை சீரியஸ்லி சார் என்னது இது அதெல்லாம் செதுபடி ஆகாது ஃபோட்டோ தப்பாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ வண்டியாக விட்டு இறங்குங்கோ நான் எல்லாத்தையும் செக் பண்ணணும் ஏன்னா இருக்கிற எல்லாமே தப்பாக இருக்குது பிராடகர் பையலாக இருந்தால் என்ன பண்ணுறது ஏதாவது பொருளை பதுக்க வச்சுட்டு போயிருந்தேன்னா அங்கே எதுவும் தெரியுது எதுவும் இல்லை ஓகே சார் உங்களுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸில் தப்பு தப்பாக இருக்குது உங்கள் ஃபோட்டோ தப்பாக இருக்குது அதனால் நீங்கள் இப்போதைக்கு உள்ளே போக முடியாது வெளியேஜாவும் ஓகே இப்போ நம்ம அடுத்த கிட்ட வந்தாச்சு பேர் வந்து லைனி சொக்காலாவும் என்னன்னா சொக்காலாவும் பொக்காலாகவும் பேர் டே போங்கடா நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா ஓகே கரெக்டாக இருக்குது இவருக்கு எல்லாமே கரெக்டாக தான் நான் அப்ரூவ் கொடுத்தாச்சு ஓகே சார் நீங்கள் கிளம்பலாம் அடுத்த வண்டி கமான் அடுத்த வண்டி வரவும் என்ன இவ்வளோ லேட் ஆகுது டே சிவப்பு வண்டி சீக்கிரம் வாடா என்னடா இவ்வளோ லேட் பண்ற அவனை நம்மளது என் தப்பு தான்டா பயப்படைய எக்ஸ்பைரி டேட் வந்து தப்பாக இருந்திருக்கு அது தெரியாமல் நம்ம உள்ளே அனுப்பிட்டோம் பார்த்தா நமக்கு இப்போ நூறு டாலர் ஃபைன் போட்டாங்க ஓ ஓமயா நூற்றம்பது ரூபா நஷ்டம் தான் எனக்கு நீங்கள் ஆ சரி விடுங்க அடுத்தால் செக் பண்ணுவோம் பேர் கரெக்டாக இருக்கா படார் அல்டான் ஷூக் கரெக்டாக தான் இருக்குது பாஸ்போர்ட் நம்பரு பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக இருக்குது விசிட்டு ஓகே என்ன கண்ட்ரி ரிப்பப்ளிக் ஆஃப் ககாஸ்டான் ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்கே இஜேபின்னு போட்டு ஒரு வண்டி வந்திருந்தால் அதில் வந்து ட்ரக்ஸ் கிடச்சிட்டு வருவாங்க ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதனால் இந்த வண்டி இஜேபின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது நம்பர் பிளேட்டில் அதனால் இதில் ட்ரக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது யூவி லைட்டை போட்டுக்கிட்டு வண்டி ஃபுல்லாக செக் பண்ணணும் ஒரு இடத்த மிஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு இடத்த மிஸ் கூட நம்மளுக்கு ஃபுல்லாக ரிவார்டு கிடைக்காது அதனால் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது தான் மொத்தம் மூணு லக்கேஜ் இருக்குது இதை எல்லாத்தையும் அங்கே வெளியே வச்சிடலாம் ஓகே இதையும் அனுப்பியாச்சு நாலு அஞ்சு லக்கேஜு ஓகே இதையும் அனுப்பிடலாம் ஓகே அங்கே பாருங்கள் பாம்பு சிம்பிள் தெரிஞ்சிருச்சு சீட்டில் மறைச்சி வச்சிருக்கான் வர நாடே வேறு எங்கேயாவது இருக்கா மேலே ஒன்று இருக்குது சூப்பரா எல்லாம் லைன்னாக மாட்டுது பாரு ஓய் இங்கே ஒரு லக்கேஜ் மறைச்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா ஓகே இதையும் எடுத்தாச்சு மொத்தம் ஆறு லக்கேஜ் ஓகே டோர் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணியாச்சு வேறு எதாவது இருக்கா வேறு 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 இந்த டயரில் ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பாம்பு சிம்பிள் தெரியுது நெக்ஸ்ட் இந்த டயரில் இந்த டயரில் இல்லை ஓகே அப்படியே இந்த பக்கம் வருவோம் இந்த டயரில் இருக்குது சூப்பர் இங்கே போடுறா பாடியில் மறைச்சி வச்சுருக்கான் ஓகே வேறு எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்கேன் நான் பாடியில் இருந்து செக் பண்ணிக்கலாம் முன்னே இங்கே இல்லை ம் ஓகே பைப்பில் கொத்தா மாட்டிக்கிட்டான் இப்போ எல்லாத்தையும் உடச்சி எடுக்க வேண்டியது தான் லியூமியாலா என்ன வைசிட்டியில் போலீஸ் கேஸ் வந்தால் லியூமியோலோன்னு சீக் டூட் போடுவோங்க அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகே இங்கே பாருங்களேன் வெப்பன்ஸு ஏன்டா சந்தேகப்பட்டது கரெக்டாக போச்சு ஓகே உள்ளே போய்ட்டு சீட்டில் இருக்குது அதெல்லாம் போய் அறுத்து எடுக்கலாம் அதுக்கு நமக்கு வந்து நைஃப் தேவைப்படும் எங்கடா நைஃபு இந்த இருக்கு இப்போ இது அப்படியே ஒரே ஆறு சரக் 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 இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து பார்க்கலாம் மொத்தம் மூணு மொத்தம் இது வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு வெப்பன் இது கிடச்சிருக்கு அஞ்சு பேகு ஃபுல்லாக வெப்பன்ஸு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மேலே இது ஓப்பன் பண்ணு ஓப்பன் ஓபன் முடியல ஓகே வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு முன்னோரு அஞ்சு இப்போ ஒரு நாலு ஒன்பது அடே அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு பார்த்தீங்களா ஒன்பது பேக் ஃபுல்லாக வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான் இதெல்லாம் விடவே கூடாது எனக்கு வேற இப்போ இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா இப்போ நாங்கள் போகும்போது நைஸாக காரியத்துக்கு எஸ்கேப் பயிரிட மாட்டானா எஸ்கேப் பயிரிட மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் தான் அப்போ நாங்கள் வந்திருக்கேன் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகே கரெக்டாக தான் இருக்குது மொத்தம் நம்ம ஒன்பது இடத்தும் ஒன்பது எடுத்துகிட்டு வந்து இடத்துல வச்சுட்டோம் வேறு ஏதாவது கிடச்சா அதையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா அந்த பக்கம் டயரெல்லாம் இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல ஓகே எங்கடா தான் ஆ இங்கே தான் இருக்குது வேறு எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நமக்கு நைஃப் தேவைப்படுது நைஃப் எங்கடா காணும் ஆல்ரெடி ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் அதை தான் எடுத்து யூஸ் பண்ண போகல ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சி ஓகே ஓகே ஓட்டையா போட்டாச்சு இப்போ உள்ளே எத்தனை வருதுன்னு பார்ப்போம் ஒன்று தானா ஓகே பத்து இது வரைக்கும் வேறு வேறு எங்கேயுமே இல்லை ஓகே இந்த டயரில் இந்த டயரில் எதுவும் இல்லை தான் ஆனால் இவன் பண்ணுறத பார்த்தா எனக்கு பிடிக்கல ஏன்னா ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சாவடித்துக்கு வெப்பன் செத்துட்டு வந்து கொடுக்குறான் இந்த டயரை பஞ்சர் பண்ணி ஆகணும் போடாங்கட்டு அடிங்க வையலை அவ்வளோதான் பிடிங்கியாச்சு அவன் டயரை கிழிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒரு டயரில் போயிட்டு செக் பண்ணலாம் இந்த இடத்துல பாம்பு சிம்பிள் காட்டுச்சு ஓகே இருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதுக்குள்ளேயும் ஒன்று வச்சுட்டு வந்திருக்கேன் மொத்தம் பதினொன்று கிடச்சிருக்கு இது வரைக்கும் ஏ அப்பா பதினொன்று பதினோரு பேகு ஃபுல்லாக வெப்பன்ஸு இங்கே வேறு எதாவது இருக்கான்னு ஒரு வாட்டி நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துடணும் இது மாட்டுச்சே இங்கே ஒன்று ஒழிச்ச வச்சுருக்கான் பார்த்திங்களா பன்னெண்டு அப்புறம் வேறு எதாவது இருக்கா இங்கே ஒன்று பதிமூணு இதுக்கு ஒரு வாட்டி நல்லா அலசி ஆராய்ச்சிரும் வேறு எதாவது இருக்கா 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 வேற எங்கேயும் இல்லை மொத்தம் இது வரைக்கும் நமக்கு பதிமூணு கிடச்சிருக்கு திருட்டு பயலே எஸ்கே பாலானனால் பார்க்குற வந்து எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண பார்க்குற நீ ஓகே வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்து இது சிமெண்ட்டை மூட்டை மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கான் என்னது இது என்னன்னு தெரியல ஓகே மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஆறு மூட்டை அப்புறம் ஆறு மூட்டை லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கான் லக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே எதாவது இருக்கான்னு உள்ளே எதுவும் இல்லை அதேமாதிரி ஃபெர்டிலைசர்லேயும் எதுவும் இல்லை இவன் வண்டியில் மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கான் மற்றபடி அந்த பொருள் அதாவது அவன் எடுத்துகிட்டு வந்த கூட்ஸு லக்கேஜில் எல்லாம் அது எதுவுமே இல்லை பொழைச்சான் ஆனால் இப்போ ஜெயிலுக்கு தான் ஆகணும் அவன் வேறு வழியே இல்லை ஏன்னா பதிமூணு பேக் வேப்பமிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் பதிமூணு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்குல்ல அவனை நீ கண்டிப்பாக ஜெயிலுக்கு தானே போயாகணும்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியாச்சு ஓகே அவனை கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டுட்டேன் மீன் ஒருத்தனை சேஸ் பண்ணோமே தான் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் சே அவனை கார்லேயே விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்டர் தொலைஞ்சி போச்சுன்னு போனோம் அதோடு முடிஞ்சு போச்சு சரி இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கிடலாம் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு இல்லை நஷ்டத்தில் போயிருக்கானு பார்க்கலாம் டே சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி டாலர் மைனஸ் ஆகிட்டு மொத்தம் நமக்கு முந்நூற்றி தொண்ணூறு டாலர் லாபத்தில் வந்திருக்கு நம்மகிட்ட சேவிங்ஸ் ஐநூற்றி ஏழு டாலர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்கிற ட்ரக்ஸு வெப்பன்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு கஸ்டடியில் ரெண்டு பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா அவங்களையும் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் விட்டு வந்துட்டேன் அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கையில் இருக்கு ஓகே எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்ன லெட்டர்னு தெரியல அது மட்டும் நேற்று நியூஸ் பேப்பர் தான் இன்னமும் வச்சிருக்கானுங்க இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு லெட்டர் மட்டும் படிப்போம் ஓகே ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னான் என் குடும்பம் வந்து பெரிய பிரச்சனைகள் மாட்டிட்டு இருக்கு என் எல்லாம் தப்பா இருக்கு என்ன உள்ளே விட்ருங்க அப்படின்னா ஆனால் நான் உள்ளே விடலை இப்போ அவனோட ஃபேமிலியோட வீட்டை வந்து இடிச்சுட்டாங்களாம் நான் சாகடிச்சுட்டாங்களாம் சார் என் தப்பு பண்ணணும்னு தோணுது ஆனால் இப்போ டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு கேங்கே அடிக்க வந்திருக்கு இங்கே என்ன நடக்குது நான் உயிரோட இருப்பானா இல்லையான்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வர எங்களும் இருந்து விடை பெறுவது நிக்கேஷ் லவ் யூ டாட்டா பாய் பாய்